ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸசைஸ் 4.4ல க்வெஸ்சன் நம்பர் 11 பார்க்கலாம். டிரா எ டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆர் ஆன் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3.4 சென்டிமீட்டர் அண்ட் சென்டர் அட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டருக்கு வந்து பி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது, ஏன்னா இது ரஃப் டயக்ராம். அதனால நம்மளே வந்து ஒரு அப்ராக்சிமேட்லா ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிக்கலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஆர் அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுல நீங்க எங்க வேணாலும் ஆர் அப்படின்ற பாயிண்ட மார்க் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த பியையும் இந்த ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா ரேடியஸ் கிடைக்கும். எப்பவுமே சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல டச் பண்ற எந்த ஒரு லைனும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு 3.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆர் வழியா ஒரு டான்ஜென்ட்ட நமக்கு டிரா பண்ண சொல்லிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டான்ஜென்ட்ட டிரா பண்ணிக்கலாம். சரி, டான்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வழியா ஒரு லைன் போச்சுன்னா அதை தான் நம்ம டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து டி, இங்க வந்து டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அது லைன். ஓகே, இப்ப சர்க்கிளுடைய ஒரு பாயிண்ட் வழியா அதை டச் பண்ணிட்டு போச்சுன்னா அதை தான் நம்ம டான்ஜென்ட் சொல்லுவோம். இப்ப வெளியே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டான்ஜென்ட் சொல்ல மாட்டோம். அதுவே இது உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு ரெண்டு இடத்துல அது டச் ஆகும் சர்க்கிள்ஃபரன்ஸ். அப்ப அதையும் நம்ம டான்ஜென்ட் சொல்ல மாட்டோம். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் வழியா அந்த லைன் டச் பண்ணி போச்சுன்னா அதை தான் நம்ம டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 3.4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ல ஒரு சர்க்கிளை டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர் பியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்னு மார்க் பண்ணிட்டு 3.4 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல வந்து எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா பி அப்படின்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிளை நான் டிரா பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டிரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஆர் அப்படின்ற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பியையும் இந்த ஆரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வழியாக ஒரு டான்ஜென்ட்டை டிரா பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த காம்பஸ் எடுத்து ஆரில் பிளேஸ் பண்ணிக்க போறோம். இந்த ரேடியஸ்ல மோர் தென் ஆஃப் எடுத்துக்கணும், அதாவது பாதிக்கு மேல இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆர்க் டிரா பண்ண போறோம். இந்த ஆர்க் வந்து ஒரு செமி சர்க்கிளா கூட இருக்கலாம், ஆனா இது வந்து எப்படி இருக்கணும்னா இந்த ரேடியஸ்ல கட் ஆகணும். ஓகே, அதாவது அதை டச் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவை மாற்றாம இந்த ரேடியஸில் இந்த ஆர்க் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஆர்க் மேலேயே ஒரு ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அதே இடத்துல வச்சு இந்த ஆர்க் மேலேயே இன்னொரு ஆர்க்கை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு எம்னும் இந்த பாயிண்ட்டுக்கு என்னும் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ எம் என்ல வச்சு ஆர்க்கை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எம்ல வச்சுட்டு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ல வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதுக்கு இங்கே வந்து ஆரோ மார்க் போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா இது லைனு, இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது டி, இது டி டேஷ், இதுதான் ரிக்வயர்ட் டான்ஜென்ட். இப்போ நம்ம பிஆர்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கோம். இந்த பிஆரும் இந்த டான்ஜென்ட்டும் மீட் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நமக்கு இது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வரைஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். செட் ஸ்கொயர் வச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1. Draw a circle with center at P of radius 3.4 cm. Step 2. Take a point R on the circle, join PR. Step 3. Draw perpendicular line to PR which passes through R. Step 4. T, T dash is the required tangent. 12th question பார்க்கலாம். Draw a circle of radius 4.5 cm
Take a point on the circle, draw the tangent at that point using the alternate segment theorem. Example 4.30 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். சேம் அங்க 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க, இங்க 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் அங்க டேக் எ பாயிண்ட் எல்னு சொல்லியிருந்தாங்க, இங்க வந்து எந்த நேமும் மென்ஷன் பண்ணல. சோ அதே நேமையே நம்ம எடுத்துக்க போறோம், எல்எம்என்ன எடுத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரஃப் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு சர்க்கிள டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரை வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல நான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எல் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேடியஸ் நம்ம 4.5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்ல இருந்து ஒரு கார்டு வந்து நான் டிரா பண்ண போறேன். ஸோ எல்ல இருந்து ஒரு கார்டு டிரா பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த இடத்துல தான் வைக்கணும் பாயிண்ட் அப்படிலாம் கிடையாது, நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரி, இன்னொரு பாயிண்டை நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இங்க மார்க் பண்ணாதீங்க, இது இப்படி ஜாயின் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்டை மார்க் பண்றேன். ஸோ இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு என் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப இந்த எல்லையும் என்னையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு, எல் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம நேம் கொடுக்கணும். ஓகே, இப்ப இந்த எல் வலையா ஒரு டேஞ்சண்ட்டை நம்ம டிரா பண்ண போறோம். எப்படின்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க வந்து ஒரு டேஞ்சண்ட்டை டிரா பண்ண போறோம். ஸோ இந்த டேஞ்சண்ட்டுக்கு டி டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். அதாவது அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா இங்க இருக்கிற ஆங்கிளும், அதாவது இந்த எண்ணில் உருவாகிற ஆங்கிளும், அதே மாதிரி இந்த கார்டுக்கும் இந்த டேஞ்சண்ட்டுக்கும் உருவாகிற ஆங்கிளும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், சென்டரை மார்க் பண்ணிட்டு ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. 4.5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சென்டர்ல காம்பஸ பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, டிரா பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல நான் எல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஓவையும் இந்த எல்லையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரேடியஸ், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். இப்போ எல்ல இருந்து நான் ஒரு கார்டை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸை மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எம் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் என் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லையும் இந்த எண்ணையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, எல் எம் என் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இதுல எல் எம் அப்படின்றது ஒரு கார்டு. ஓகே, சரி, இது எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் நேம் கொடுக்கணும். இப்ப எல் வழியா ஒரு டேஞ்சண்ட்டை நம்ம டிரா பண்ண போறோம் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி. அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸ இப்படி ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிட்டு இந்த எண்ல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவை அப்படியே மாத்தாம எல்ல பிளேஸ் பண்ணிட்டு இந்த கார்டு இருக்கு இல்லையா எல் எம்னு, அதுல வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க்கை டிரா பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இங்க ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு இந்த காம்பஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கரெக்டா அது எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆங்கிள் எவ்வளவோ அதே ஆங்கிள் தான் நமக்கு இங்க ஃபார்ம் ஆகணும். அதுக்காக இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிட்டு கரெக்டா இது எங்க வந்து இந்த கார்டில் இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல வச்சு இந்த ஆர்க்ல கட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த எல்லையும் தான் நம்ம இப்ப ஜாயின் பண்ண போறோம். இதுதான் ரிக்வயர் டேஞ்சன். ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு டி, இதுக்கு வந்து டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற, அதாவது இந்த கார்டுக்கும் இந்த டேஞ்சண்ட்டுக்கும் உருவாகிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, வித் ஓ ஆஸ் த சென்டர் டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2,
டேக் எ பாயிண்ட் எல் ஆன் த சர்க்கிள் த்ரூ எல் டிரா எனி கார்ட் எல்எம். ஸ்டெப் த்ரீ, டேக் எ பாயிண்ட் என் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் எல் அண்ட் எம் ஆன் த சர்க்கிள் ஸோ தட் எல் எம் அண்ட் என் ஆர் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஜாயின் எல் என் அண்ட் என் எம். ஸ்டெப் ஃபோர், த்ரூ எல் டிரா எ டேஞ்சன்ட் டி டி டேஷ் சச் தட் ஆங்கிள் டிஎல்எம் ஈக்வல் டு ஆங்கிள் எம்என்எல். ஸ்டெப் ஃபைவ், டி டி டேஷ் இஸ் தி ரிக்வயர்ட் டேஞ்சன்ட். தேர்டீன்த்தும் பார்க்கலாம். டிரா த டூ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் ஆல்சோ மெஷர் த லென்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேஞ்சன்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சென்டரை வச்சு கண்டுபிடிக்கிறது. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் வழியா ரெண்டு டேஞ்சன்ட்டை டிரா பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் டைப் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.31 இதே மாடல் தான். ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயாமீட்டர் நீங்க அப்படியே எடுக்கக்கூடாது, அதுல பாதி தான் ரேடியஸ். ஸோ அதை ரேடியஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு தான் நம்ம சர்க்கிள் டிரா பண்ணணும். இந்த ரஃப் டயக்ராம்ன்றதுனால மெஷர்மெண்ட் கிடையாது, ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை வந்து ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்க எந்த நேமும் அவங்க கொடுக்கல, ஸோ நம்மளதான் இப்ப நேம் கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஓ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்து நம்ம வெளியே அவுட் சைட்ல ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து 10 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட், அதுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வந்து டிரா பண்ண போறோம். ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டேஞ்சன்ட், அதே மாதிரி இங்க இன்னொரு டேஞ்சன்ட்டை டிரா பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது இந்த சர்க்கிள்ல எங்க டச் பண்ணுதோ அது வந்து ஏ, அதே மாதிரி இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல தான் அந்த டச் பண்ணும் இல்லையா, அது வந்து பின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓல இருந்து இந்த ஏவையும் இந்த பியையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியஸ் இல்லையா, சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ற எதுவா இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த லைனை ரேடியஸ்னு சொல்லுவோம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை இங்க எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சென்டர் ஓவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சென்டர் மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஓன்னு போட்டுக்கிறேன். ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட்ல 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேலில் வந்து 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த சென்டர்ல இருந்து நம்ம 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பின்ற பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 10 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர்ல இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம 10 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ஓபி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். அந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற சர்க்கிள் இந்த எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்டையும் இந்த பியும் தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகே, சரி, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓபி பிக்கு வந்து மோர் தென் ஆஃப் நான் எடுத்துக்கிறேன், அப்பதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ண முடியும். பாதிக்கு மேலே எடுத்துக்கிறேன். ஸோ மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க், அதே அளவை மாற்றாம பீல வந்து பிளேஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இது இன்டர்செக்ட் ஆகல, அதனால நான் திரும்ப இதில் வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். சரி, இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்க போறேன். ஸோ ஜாயின் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக இது இந்த சர்க்கிளையே இதை டச் பண்ணுது. ஸோ இது வந்து ஓபியுடைய மிட் பாயிண்ட், இதுக்கு வந்து எம்
அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். எம் சென்டரா வச்சு இந்த ஓஎம் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதையும் நமக்கு டச் பண்ணும் அந்த சர்க்கிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணுறோம். பாருங்க, இப்போ இந்த சர்க்கிளில் இன்னொரு ஏற்கனவே இருக்கிற இந்த ப்ரீவியஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதா, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீலேருந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு பி இல்லையா, ஸோ இந்த பீலேருந்து இந்த ஏவை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பீலேருந்து பியை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், இதை ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஓலேருந்து ஏவை ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் நமக்கு ரேடியஸ். டாட்டட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் தானே இதை ட்ரா பண்ணும், ஸோ 5 சென்டிமீட்டர்னு இங்கே எழுதிக்கலாம். இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சண்ட்டுக்கு எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரேடியஸ் இந்த டேஞ்சண்ட்டுக்கு 90 டிகிரியாக இருக்கும், அதாவது பர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இப்போ இதோடைய லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாமா. ஸோ ஏபி எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 8.7 கிடைக்குது. ஸோ 8.7 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுவும் பிபியும் அவ்வளோதான் இருக்கும், இது கரெக்டான நம்ம வெரிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் இங்கே வெரிஃபிகேஷன் இப்போ போட்டுடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கலையே அந்த ட்ரையாங்கிள் ஓபிஏ அப்படின்ற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நமக்கு தெரியாத அன்னோன் சைடை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெரியும், இந்த சைடு 10 சென்டிமீட்டர்னு தெரியும். நமக்கு தேவை இதோடைய லென்த்து தான், இதுக்கு வந்து கரெக்டாக வருதான் நம்ம செக் பண்ண போகிறோம் பிஏ. ஓகே, சரி, இப்போ பாருங்கள் இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை தான் நம்ம ஹைபர்டனிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஓபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபி வந்து நமக்கு தெரியும் 10 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓஏ வந்து 5 சென்டிமீட்டர், ஸோ இங்கே 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். பிளஸ் ஏபி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இது கரெக்டாக வருதான் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஏபி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏபி ஸ்கொயர்னாலும் பிஏ ஸ்கொயர்னாலும் சேம் தான். ஸோ 10 ஸ்கொயர்னா 100 உங்களுக்கு தெரியும், 5 ஸ்கொயர்னா 25. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது -25 ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்னா ஏபி ஸ்கொயராக இருக்கும். இப்போ 100லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு 75 கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், ஏபி தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 75 ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். எப்பவுமே நமக்கு ரெண்டு நம்பரை பார் போட்டு வருவோம் இல்லையா லாஸ்ட்லேருந்து. இப்போ ரெண்டு நம்பர் வந்திருக்கா, அப்போ இங்கே என்ன வரும், 88 64 99 81 ஆகிடும். அப்போ 88 போட்டுக்கலாம். 64 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 11 வந்து நமக்கு பேலன்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க நம்பர் கூட 2 மல்டிபிள் பண்ணிக்கணும், அப்போ 16 கிடைக்கும். இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்னும் போது இந்த டாட் வச்சுட்டு இங்கே 2 0 நம்ம சேர்த்துக்கணும். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் நம்ம இறக்க முடியும் அதுக்காக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரால் தான் இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இதை விட சின்னதாக இருக்கலாம், பட் இதை விட பெருசாக போகக்கூடாது. ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் 8 போடுறேன், இங்கேயும் 8 போடுறேன். அப்போ என்ன ஆகும், 88 64 பேலன்ஸ் 6, 48 54 பேலன்ஸ் 5, 18 8. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 13 கிடைக்கும். இதை விட இது பெருசாயிடுச்சு இல்லையா. இங்கே 1000 1000 3 44. அப்போ நம்ம இங்கே 7 போட்டால் இங்கேயும் 7 போட்டு பார்க்கலாம். 7 7 49 பேலன்ஸ் 4, பார்த்தீங்கன்னா 42 46 பேலன்ஸ் 4, 1 7 7 11 பாருங்க. இதுவும் இதை விட அதிகமா இருக்கிறதால நம்ம 6 போட்டுக்கலாம். அப்ப இங்க 6 போட்டா இங்கேயும் 6 தான் போடணும். 6 6 36 பேலன்ஸ் 3, 6 6 36 36 பிளஸ் 3 பாத்தீங்கன்னா 39 பேலன்ஸ் 3, 1 6 6 6 பிளஸ் 3 வந்து 9 நமக்கு கிடைக்கும். அப்ப 9 96 கிடைக்குதா.
அப்போ நம்ம 6 டைம்ஸ் தான் போட முடியும், 996 நமக்கு இங்கே வரும். இப்போ சப் பண்ணிக்கலாம், ஜீரோவில் சிக்ஸ் போகாதுலையே, இங்கேருந்து பார் பண்ணும்போது இது ஜீரோ ஆகும், இது நைன் ஆகும், இது டென் ஆகும். டெனில் சிக்ஸ் போச்சுன்னா நமக்கு ஃபோர் கிடைக்கும், நைனில் நைன் போனால் ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு, இங்கேருந்து பார் பண்ணும்போது டென் ஆகும், டெனில் நைன் போச்சுன்னா ஒன், ஒன் நாட் ஃபோர் வருதா. ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் இங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே மேலே இருக்க நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சிக்ஸ் டூ ஆர் டுவெல் பேலன்ஸ் ஒன், 8 2 16 16 plus 1 17 இப்ப இந்த 172 கூட இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்க மல்டிப்ளை பண்ணணும் வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம் இல்ல இதை விட சின்ன நம்பரா இருக்கலாம் அதிகமா போக கூடாது சரி இப்ப நான் வந்து 6 போடுறேன் இங்கேயும் வந்து நான் 6 போடுறேன் எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம் 6 6 36 balance 3 12 15 balance 1 42 43 balance 4 6 10 இங்க பாத்தீங்கன்னா இதை விட கரெக்டா இதுக்கு கம்மியா இருக்க நம்பர் நமக்கு கிடைக்குது. இப்ப 7 போட்டா கண்டிப்பா இதை விட அதிகமாயிடும். அப்ப
போது நமக்கு 10356 கிடைக்குதா, இதை நீங்க சப் பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்டு டிஜிட் கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ இங்க இருக்க நம்பர் வந்து 5 இல்ல 5 அதிகமா இருந்தாலும் இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8.7 கிடைக்குது. அப்ப ஏபி பாத்தீங்கன்னா 8.7 சென்டிமீட்டர். இங்க எதுக்கு ரெண்டு டிஜிட் கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க வர நம்பர் 5 இல்ல 5 அதிகமாகவோ இருந்தா இது கூட நம்ம ஒன்னு ஆட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இது 7 மாறிடும் இல்லையா. சோ அதனால இங்க ரெண்டு டிஜிட் கண்டுபிடிச்சுக்கோங்க, இல்லனா நம்ம 8.6 போட்டுருவோம் இல்லையா. எக்ஸாக்ட் ஆன்சர் வரதுக்காக இங்க ரெண்டு டிஜிட் கண்டுபிடிச்சா இங்க என்ன நம்பர் வரும்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ 8.7 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்திருக்க ஆன்சரும் 8.7 சென்டிமீட்டர் தான், நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோம். சோ அவ்வளவுதான் இந்த சம். இப்ப ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, வித் சென்டர் அட் O, டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2, டிரா எ லைன் OP ஆஃப் லென்த் 10 சென்டிமீட்டர். ஸ்டெப் 3, டிரா எ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் OP which cuts OP at M. ஸ்டெப் 4, வித் M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. ஸ்டெப் 5, join AP and BP. AP and BP are the required tangents. Thus, the length of the tangents are PA equal to PB equal to 8.7 centimeter. இப்போ 14 பார்க்கலாம். 13 இருந்து 16 வரைக்கும் சேம் மாடல் தான். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மாடல் தான். ஸோ டோட்டலாக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஸில் டைப் 3 மெத்தட். டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வழியாக டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. டைப் 2 பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தீரம் யூஸ் பண்ணி டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. டைப் 3 பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்க்கு வெளியே ஒரு பாயிண்ட்டை வச்சு ரெண்டு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ டைப் 3 யூஸ் பண்ணி தான் இந்த 13 16 வரைக்கும் சம்ம போட போகிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மெத்தட் தான். இந்த 5 டைப் 3 யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இந்த டைப் 3 பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேக் எ பாயிண்ட் விச் இஸ் 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் யர் சர்க்கிளா. இந்த சென்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சென்டருக்கு வந்து ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பி அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டரா. ஸோ இங்கே 11 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டேஞ்சன்ஸை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நம்ம 2 டேஞ்சன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சன்ட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த இது வந்து சர்க்கிளை டச் பண்ணுது பார்த்தீங்களா, இது வந்து ஏன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து சர்க்கிளை டச் பண்ணுற பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கணும். நமக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஓ ஏவை ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இந்த ஓபியை ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ சென்டர் ஓவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் ஓவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்கேலில் நம்ம 4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சென்டர் ஓவில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஓலேருந்து நம்ம 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கேருந்து
11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பீன்ற பாயிண்ட் எடுக்க போகிறேன். எனக்கு கரெக்டாக எஜ்ஜில் வந்துடுச்சு, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க இந்த சர்க்கிளில். சரி, இப்போ இந்த இடத்துல பி அப்படின்னு போட்டுக்கிறேன், இங்கே 11 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ இந்த பி வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டான்ஜென்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஓபிக்கு மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க, இந்த லைனுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க, ஓவில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாதிக்கு மேலே நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டாக ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதே தான் பீல பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகாததுனால நான் திரும்பவும் வச்சு இன்டர்செக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிட் பாயிண்ட்டு கிடச்சிரும். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நான் எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஓஎம்மை ரேடியஸாக வச்சு நான் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறேன். எங்கே பிளேஸ் பண்ணினா எம்மில் பிளேஸ் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், எம்மில் பிளேஸ் பண்ணி ஓஎம் வந்து ரேடியஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கும், இதே பாயிண்ட்டை டச் பண்ணணும், ஏன்னா அது மிட் பாயிண்ட் இல்லையா அதனால. ஸோ இப்போ எம்மில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த ப்ரீவியஸ் சர்க்கிளை இப்போ நம்ம வரைஞ்ச சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஏ, இங்கே வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பியிலிருந்து ஏவை ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டான்ஜென்ட். அதே மாதிரி பியையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியஸ் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ எடுத்தோம் 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஓவையும் ஏவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுடைய ரேடியஸ். ஸோ எவ்வளோ 4 சென்டிமீட்டர்னு இங்கே எழுதிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் எப்படி இருக்கும், மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு 90 டிகிரியாக இருக்கும், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இப்போ இந்த டான்ஜென்ட்டுடைய லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் வந்து கேட்கல. 13th கொஸ்டினில் மெஷர் த லென்த்ஸ் ஆஃப் த டான்ஜென்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த சம்மில் வந்து நமக்கு கேட்கல, இருந்தாலும் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். சரி, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 10.2 வருது, 10.3 வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் 10.2 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். பட் நம்ம வெரிஃபிகேஷன் போட்டு அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் 10.3 வந்து இதை அழைச்சி 10.3 போட்டுக்கலாம். ஸோ பாயிண்டில் வந்து ஒன்று குறைஞ்சி இல்லை அதிகமாக இருந்ததுன்னா அது நோ ப்ராப்ளம், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நிறைய டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பிக்சர் திரும்பியும் வரைஞ்சி தான் ஆகணும். நான் இப்போ வெரிஃபிகேஷன் போடுறேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு ஏதாவது ஒரு சைடு தெரியலனா அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு தெரியும், ப்ளஸ் இந்த சைடு தெரியும், இந்த சைடு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்ஜென்ட்டுடைய லென்த்து. ஸோ அதனால் இப்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹைபர்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஓபி இல்லையா, அப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓபி பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓஏ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேடியஸ். ஸோ 4 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 11 ஸ்கொயர்னா 121 உங்களுக்கு தெரியும், 4 ஸ்கொயர்னா 16. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது -16 மாறிடும், இங்கே ஏபி ஸ்கொயர் இருக்கும். ஸோ 121 16 சப் பண்ணிக்கலாம். 1 6 போகாது, அப்போ இங்கேருந்து பவர் பண்ணும்போது இது 1 ஆகும், 11 ஆகும், 11 6 போனால் 5 வரும். ஸோ 1 1 போச்சுன்னா 0, இங்கே 1 இருக்கும். ஸோ 105 நமக்கு கிடைக்குது. ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து 105 கிடைக்குது. நமக்கு ஏபி தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். அப்போ 105 நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக நம்ம பவர் போடுவோம்.
இப்படி போடும்போது இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் தான் போட முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் நம்ம இறக்கிப்போம். ஸோ இங்கே இருக்கிற ஒன் கூட டூவை நம்ம மல்டிப்பிள் பண்ணிப்போம். ஸோ டூ பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் பக்கத்துலேயும் நம்ம மல்டிப்பிள் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கே மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக வரலாம், பட் அதிகமாக மட்டும் போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ஃபைவ் தான் இருக்குது. ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மினிமமாக ஒன் போட்டால் கூட இங்கேயும் ஒன் போடுவோம், அப்போ டுவெண்ட்டி ஒன் நமக்கு கிடைக்கும். அப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஜீரோ போட்டுட்டு, அதாவது இறக்குனதுக்கு அப்புறமும் இது சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இறக்குனதுக்கு அப்புறமும் இது சின்னதாக இருக்குது, அதனால் ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ வந்து நான் ரெண்டு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட், அதனால் ரெண்டு ரெண்டு ஜீரோவை தான் ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டென்னை தான் நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணோம். இந்த டூ கூடலாம் போடக்கூடாது. இப்போ டென் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ டென்னை வந்து டூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி வரும். ஸோ டுவெண்ட்டி பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் டூ போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோரு ஜீரோ ஃபோரு ஃபோர் நாட் ஃபோர் கிடைக்கும். ஸோ நம்ம த்ரீ போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைனு ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் கிடைக்கும். அப்போ இதை விட இது அதிகமாக இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம டூ டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ இங்கேயும் டூ போட்டுக்கோங்க, இங்கேயும் டூ போட்டுக்கோங்க. டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் நாட் ஃபோர் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இங்கேருந்து நான் பாரோ பண்ணுறேன். இங்கே ஃபோரு இங்கே நைன் இங்கே டென் ஆகும். ஸோ டெனில் ஃபோர் போச்சு, நான் சிக்ஸ் வரும், இங்கே நைனு இங்கே ஜீரோ, அது போட வேண்டாம். இப்போ நைன்டி சிக்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் கண்டுபிடிச்சாதான் இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நம்பர் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வர நம்பர் ஃபைவோ இல்லை ஃபைவை விட அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம். அப்போ இது டூவாக இருக்குமா இல்லை த்ரீயாக மாறுமா அப்படின்றது இங்கே வர நம்பரை பொறுத்து தான் இருக்கும். அதனால் நம்ம இங்கே ஒரே ஒரு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறத டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ டூ டூ ஜா ஃபோரு, இது ஜீரோ, இங்கே டூ. ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணால் டூ நாட் ஃபோர் வருமா. இப்போ டூ நாட் ஃபோர் பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இந்த நம்பரோ இல்லை இதை விட சின்ன நம்பரோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ டூ நாட் ஃபோர் பக்கத்தில் நான் வந்து ஃபோர் போடுறேன், இன்ட்டு ஃபோர் போட்டுக்கலாம். ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீனா, பேலன்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் செவன்டீன், இங்கே ஒன் அப்படியே வந்துடும் எயிட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் டைம்ஸ் போடும்போது எயிட் ஒன் செவன் சிக்ஸ் கிடைக்குது. இப்போ நான் ஃபைவ் டைம்ஸ் போடுறேன், டூ நாட் ஃபோரு ஃபைவு இன்ட்டு ஃபைவ் போடுறேன். ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் டூ, ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பேலன்ஸ் டூ, டூ ஃபைவ் ஆர் டென். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இது அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக எத்தனை டைம் தான் போட முடியும், ஃபோர் டைம்ஸ் தான் நம்மளால் போட முடியும். ஃபோர் டைம்ஸ் என்ன வருது, எயிட் ஒன் செவன் சிக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் சப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு இங்கே வர நம்பர் தான் நமக்கு தேவை. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு டூ தான். அப்போ ஆன்சர் டென் பாயிண்ட் டூ தான். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா ஏபி ஈக்குவல் டு டென் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இங்கே மெஷர் பண்ணியிருக்கிற ஆன்சரும் கரெக்டு தான், டென் பாயிண்ட் டூ தான். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் ஒன், வித் சென்டர் அட் ஓ ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபோர் சென்டிமீட்டர். ஸ்டெப் டூ, ட்ரா எ லைன் ஓபி ஆஃப் லென்த் லெவன் சென்டிமீட்டர். ஸ்டெப் த்ரீ, ட்ரா எ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் OP, which cuts OP at M. Step 4, with M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Step 5, join AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 10.2 centimeter. 15th சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 16 வரைக்கும் சேம் மாடல் தான், டைப் த்ரீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து ரெண்டு டேஞ்சென்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மாடலில், இந்த அஞ்சு சமும் ஒரே மாடலில் தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரா தி டூ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான், சர்க்கிளுடைய
ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாதி தான் ரேடியஸாக இருக்கும், அப்போ 3 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். ஆல்சோ மெஷர் த லென்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ஸ், அந்த டேஞ்சன்ஸுடைய லென்த்தை வந்து இங்கே மெஷர் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. 14th exam வந்து நமக்கு லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லி கேட்கல, பட் இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். ஓகே, நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். நமக்கு தேவை ரேடியஸ் தான், ரேடியஸ் வச்சு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். அப்போ இதை 2 டிவைட் பண்ணிக்கிட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் தான் போடுறோம். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நேம்லாம் நமக்கு எதுவுமே கொடுக்கலனால சென்டர் வந்து நம்ம ஓன் எடுத்துக்கலாம். ஸோ ஓலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லனா 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளா ஒரு நேமில் பி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்கே 5 சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பீலேருந்து தான் நம்ம டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டேஞ்சண்ட்டும் இங்கே ஒரு டேஞ்சண்ட்டும் ட்ரா பண்ணிக்கிறோம். இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது வந்து ஏ, இது வந்து பி. இந்த ஓ ஏவையும் ஓ பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து ரேடியஸாக இருக்கும். ஸோ ரேடியஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபேட் டயக்ராம் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஓவை வந்து மார்க் பண்ணிக்கலாம், எவ்வளோ சென்டிமீட்டரில் வந்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 3 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 சென்டிமீட்டர் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓவில் ப்ளேஸ் பண்ணி நான் ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓவிலருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சு 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன், இங்கே 5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு ஓபிக்கு வந்து மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறோம். ஸோ பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பீல பிளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஓபிக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிடும், இதுதான் வந்து எம். இப்போ இந்த ஓஎம்மை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்து எம்மில் பிளேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்மும் வந்து அதே மாதிரி எம்பியும் ஈக்குவலாக இருக்கணும், ஏன்னா எம் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து ப்ரீவியஸ் சர்க்கிளில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பி ஏவையும் பி பியையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஓஏவையும் ஓபியையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய ரேடியஸாக இருக்கும். சென்டர்லேருந்து சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை எங்கே டச் பண்ணாலும் அதை நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இதோடைய லென்த் வேணும், இந்த டேஞ்சுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணால் 4 சென்டிமீட்டர் வருது, நம்ம வெரிஃபிகேஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷனில் வர்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரியாக இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சைடு தெரியலனா மற்ற ரெண்டு சைடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இந்த ரெண்டு சைடு தெரியும், இந்த சைடு தான் தெரியாது இல்லையா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹைபர்டெனியூஸ்னு சொல்லுவோம், ஓபின்னு இருக்கா. ஸோ வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க, நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் வெரிஃபிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர்.
ஓபி பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 3, அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏபி தான் நமக்கு தெரியாது, அதனால ஏபி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். 5 ஸ்கொயர்னா 25 நமக்கு தெரியும், 3 ஸ்கொயர்னா 9, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -9 வந்துடும். ஸோ இங்கே ஏபி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 25 9 போச்சுன்னா நமக்கு 16 கிடைக்கும். இங்கே ஏபி ஸ்கொயர், நமக்கு ஏபி தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கு, 4 சென்டிமீட்டர். இப்போ வெரிஃபிகேஷனில் வந்தது நமக்கு வந்து தான் கரெக்டு தான். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, வித் சென்டர் அட் ஓ டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2, டிரா எ லைன் ஓபி ஆஃப் லென்த் 5 சென்டிமீட்டர். ஸ்டெப் 3, டிரா எ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் OP, which cuts OP at M. Step 4, with M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Step 5, join AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 4 சென்டிமீட்டர். 16th பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராய டேஞ்சன்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 டேஞ்சன் தான் இதில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா தி 2 டேஞ்சன்ஸ் தான் வந்து சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் பி ஹேவிங் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. சென்டர் வந்து ஓன்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் 7.2 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர்னு சொல்லியிருக்காங்க. சென்டரை வந்து ஓ அப்படின்னு எடுத்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 7.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இது வந்து நம்ம ரஃப் டயக்ராம்ன்றதுனால அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஓலேருந்து பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் வந்து 7.2 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். இதுக்கெலாம் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3.6 சென்டிமீட்டர். ஸோ பீலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா 2 டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதை முதல்ல ட்ரா பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஓஏவையும் ஓபியையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுதான் நம்மளுடைய ரேடியஸ். ஸோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 3.6 சென்டிமீட்டர். அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் இப்போ ஃபேர் டயக்ராம் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஓ அப்படின்ற சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3.6 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 3.6 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் ஓவில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஓவிலிருந்து 7.2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 7.2. ஸோ பாயிண்ட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறோம். இந்த லைனுக்கு பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியில் பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா ஓபிக்கு வந்து மிட் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இது கரெக்டாக இந்த சர்க்கிளையே டச் பண்ணுது. இதுதான் நம்மளுடைய எம். ஸோ ஓபியுடைய லென்த் வந்து 7.2 சென்டிமீட்டர்னா அதில் பாதி 3.6 தான் இருக்கும். ஸோ நமக்கு ரேடியஸும் 3.6 அப்படின்றதுனால கரெக்டாக இதை தான் இதை டச் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓஎம்ஐ ரேடியஸாக எடுத்து எம்மை வந்து சென்டராக வச்சு ஒரு சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எம்மில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதை ரேடியஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ அதே தான் வந்து எம்பியும் இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஈக்குவலாக இருக்கணும். எம் வந்து சென்டர் பாயிண்ட் இல்லையா. இப்போ இதை வச்சு ஒரு சர்க்கிளை வந்து நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. எம்மில் வச்சு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து ப்ரீவியஸ் சர்க்கிளை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஏ, இந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பி ஏவையும் பி பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ரிக்வயர் டேஞ்சண்டாக இருக்கும். சரி,
இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஓஏவையும் ஓபியையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் ரேடியஸ். டாட்டட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.6 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் 90 டிகிரியாக இருக்கும். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த டான்ஜென்ட்டுடைய லென்த் வேணும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லலை, பட் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சி நம்ம வெரிஃபிகேஷனில் இது கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம வரைஞ்ச டயக்ராம் வந்து கரெக்டாக நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர் வருது. ஸோ நம்ம வெரிஃபிகேஷனில் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் அன்னோன் சைடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் தான் பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் தெரியணும் போது எந்த சைடு எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைபோட்டனிஸ் இல்லையா. ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபி பார்த்தீங்கன்னா நமக்கு 7.2. ஸோ 7.2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஓஏ பார்த்தீங்கன்னா 3.6, அதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நமக்கு ஏபி தான் வேணும், அதை அப்படியே வச்சுக்கலாம் 7.2. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 7 2s are 14, 2 7s are 14, பேலன்ஸ் 1 7 7s are 49, அப்போ 50 ஆகும். ஸோ ஆட் பண்ணால் ரெண்டு நம்பர் தள்ளி நம்ம டாட் வைக்கணும், 51.84 கிடைக்குது. அதே மாதிரி 3.6 ஸ்கொயர் பண்ணுவோம், 36 ஸ்கொயரும் நீங்கள் போட்டுக்கலாம். 6 6s are 36, பேலன்ஸ் 3 18, பார்த்தீங்கன்னா 21, 6 3s are 18, பேலன்ஸ் 1 3 3s are 9, 9 plus 1 10 ஆகும். இப்போ 6 9 2 1, ரெண்டு நம்பர் தள்ளி டாட் வைக்கும் போது 12.96. ஸோ இந்த சைடு வரும்போது நமக்கு -12.96 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு முதல்ல இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். ஸோ 51.84 12.96 சப் பண்ண போகிறோம். 4 6 போகாதா, இங்கேருந்து பாரோ பண்ணும்போது 7 ஆகும், இது 14. ஸோ 14 6 போச்சுன்னா 8 வரும், 7 9 போகாது, அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணுவோம். இப்போ இது 0 ஆகும், இது 17 ஆகும். 17 9 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 0 2 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். 10 2 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். 4 1 போச்சுன்னா 3 வரும். அப்போ எவ்வளோ வருதுன்னா 38.88 நமக்கு கிடைக்குது. நமக்கு ஏபி தான் வேணும். அப்போ இந்த சைடு வரும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் கிடச்சிடும். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 38.88 லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பருக்காக நம்ம பார் போடுவோம். ஸோ இப்போ இங்கே ரெண்டு நம்பர் வந்துருக்கா. அப்போ 6 6s are நமக்கு 36 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணால் 2 வந்துடும். இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நான் இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்த ரெண்டு நம்பரை நான் இறக்கிக்கிறேன், இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் பக்கத்தில் போடணும். ஸோ நான் இங்கே 2 போட்டோன்னா இங்கேயும் 2 தான் போடணும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 2. ஸோ 244 வருதா, இங்கே 288 இருக்குது. ஒன்று இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை இதை விட சின்னதாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 3 போட்டோம்னா கண்டிப்பாக இதை விட பெருசாக தான் போகும். அப்போ 2 தான் போட முடியும். ஸோ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன், இங்கேயும் வந்து நான் 2 போட்டுக்கிறேன். அப்போ எவ்வளோ வந்திருக்கு, 244. இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கலாம், 4 4, இங்கே 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால நான் ரெண்டு நம்பரை ரெண்டு ஜீரோவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இறக்கும் போது நம்ம ரெண்டு ரெண்டு நம்பரை தான் இறக்கணும், இங்கே வேறு நம்பர் இல்லைன்றதுனால ரெண்டு ஜீரோவை நான் இறக்கிக்கிறேன். இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 2s are 4, 6 2s are 12. இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் பக்கத்துலேயும் போடணும். ஸோ 124 பக்கத்தில் நான் வந்து 2 போட்டேன்னா இங்கேயும் 2 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 8 4 2. இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் 4 போட்டு பார்க்குறேன். 4 போட்டேன்னா 4 4s are 16, பேலன்ஸ் 1 16 17, பேலன்ஸ் 1 8 9 4. இப்போ இதை விட இது அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக 3 தான் போட முடியும். ஸோ இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு இந்த டிஜிட் மட்டும் தான் வேணும். ஏன்னா இது 2 இல்லை 3 அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இது 5 இல்லை 5 விட அதிகமாக இருந்தால் இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணிப்போம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னொரு டிஜிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு 3 கிடைச்சதுனால இதை 2 நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஏபி பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கும் 6.2 தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1,
வித் சென்டர் அட் ஓ, ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2, ட்ரா எ லைன் ஓபி ஆஃப் லென்த் 7.2 சென்டிமீட்டர். ஸ்டெப் 3, ட்ரா எ பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஓபி, விச் கட்ஸ் ஓபி அட் எம். ஸ்டெப் 4, வித் எம் ஆஸ் சென்டர் அண்ட் எம்ஓ ஆஸ் ரேடியஸ், ட்ரா எ சர்க்கிள் விச் கட்ஸ் ப்ரீவியஸ் சர்க்கிள் அட் ஏ அண்ட் பி. ஸ்டெப் 5, ஜாயின் ஏபி அண்ட் பிபி. ஏபி அண்ட் பிபி ஆர் த ரிக்வயர் டேஞ்சன்ஸ். தஸ் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ஆர் PA equal to PB equal to 6.2 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.